பட்டணத்துக்கு பிழைக்க போனவங்களெல்லாம் மறுபடியும் கிராமத்துக்கு வர வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு தாட்டு. ஆனால் அதை விட முக்கியமாக இன்றைக்கி சொந்தங்கள் வந்து அழிஞ்சிட்டே இருக்கு. சொந்தங்கள்ங்கிறது எல்லாமே போயிட்டுருக்கு. நம்ம ஒரு 25 வயசு 30 வயசு இருக்கிற வரைக்கும் நமக்கு யாரும் தேவையில்லை, நம்மளால் எல்லாத்தையுமே பார்த்துக்க முடியும். ஒரு 40 வயசு தாண்டிட்டால் நமக்கு சொந்தம் தேவை. அந்த சொந்தத்தை திடீர்னு 40 வயசுக்கு மேலே வரவே வராது. சின்ன வயசுலேருந்து அந்த சொந்தத்தை பேணி காப்பாற்றி கொண்டு போனால் தான் கடைசி வரைக்கும் சொந்தம் இருக்கும். ஸோ மறுபடியும் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்துகிற விதமாக அந்த படம் இருக்கணும்னு ரொம்ப ஆசாசியாக அந்த படம் எடுத்திருக்கோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு, உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி சத்யராஜ் சார் கூட ஒர்க் பண்ணது மறக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு சம்பளம் வாங்கினப்போ எங்கள் ரெண்டு பேர் அண்ணாவும் என்னையும் தான் கூட்டிகிட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்களாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 4000 ரூபா சம்பளம் வாங்கினப்போ ஃபஸ்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொண்டு போய் சத்யராஜ் மாமா வீட்டெலாம் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா அவ்வளோ மாமாவை பிடிக்கும். ஸோ அவங்க கூட இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. அவர் ஷார்ட்டில் நடிக்கிறப்போ கார்த்தி ஓகேவா நீங்கள்கிட்டலாம் கேட்டுக்கு வருவார். பட் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த ஃபேமிலியில் எல்லாரோடையும் உடனே நடிச்சது. இந்த மாதிரி பானுப்பிரியா மேடம், விஜய் மேடம், பானுப்பிரியா மேடம் கூட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. நான் பெரிய ஃபேன் உங்களோட டான்ஸிங்க்கு, நான் பெரிய ஃபேன். இந்த படத்தில் நடித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி சூரி, நாங்கள் நான்மானில் பண்ணோம், நான்மானில் அப்போ பேசி கூட மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் ஒரு இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு அக்காவோட பையன் வந்து சூரி. ஆனால் சூரி என்னோட 2 வயசு மூத்தவர். அவர் நான் அவருக்கு நான் தாய் மாமன். அந்த மாதிரி ஒரு மேட்ரு. ஸோ படம் ஃபுல்லாக நான் மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாப்புல. ஸோ காமெடியன் கிடையாது சூரி வந்து இந்த படத்தில் ஒரு கேரக்டராகவே படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருப்பார். அவர் எது சொன்னாலும் அங்கே ஒரு காமெடி ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். அதுவும் சரவண சார் இருக்கும், அவருக்கு இருக்கிற சின்ன சின்ன சீன்ஸாக இருந்தாலும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இளவரசு சார் அற்புதமான ஆக்டர்ஸ் இந்த படத்தில் எல்லாருமே. அண்டு இந்த ரிலே ரேஸில் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தராக வந்து ஒவ்வொரு பிட்டாக கூட்டிகிட்டு போய் ஃபைனலில் ஜெயிப்பாங்க. அந்த மாதிரி அந்த அவங்க கையில் இருக்கிற ரிலே ஸ்டிக்கு தான் நான். ஒவ்வொருத்தராக ஓடி ஓடி கொண்டு வந்து என்னை ஃபைனலில் என்னையும் சேர்த்து ஜெயிக்க வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு சீன்லேயும் ஒவ்வொருத்தரும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அந்த மாதிரி படம் வந்து. சந்தோஷமாக இருந்தது ஒவ்வொருத்தரும் அந்த பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அந்த கேரக்டர் மேலே மேலே வரும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த ஒவ்வொரு கேரக்டருமே பெருந்தன்மையாக இருக்கிற கேரக்டராக இருக்கும். இன்றைக்கி அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குறதே இல்லை. எல்லா கேரக்டர்கிட்டையுமே ஒரு பெருந்தன்மை இருக்கும், அது ரைட்டர்கிட்ட இருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். அந்த அழகு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு எப்பவுமே அக்கானா ரொம்ப பிடிக்கும். அண்ணன் எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்கும், அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, டயர்டாக இருக்கீங்க. அப்போ அண்ணன் கிட்ட அப்போ அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து கொடுன்னு சொன்னால் என்ன பண்ணுவார், கவுண்ட் பண்ணி சார் எப்படி எட்டி வதப்போ கிரீஸ் டென் அந்த மாதிரி எட்டி வதச்சு முடிஞ்சா குடிச்சுக்கடான்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுவே அக்காவாக இருந்தால் என்னடா தம்பி காஃபி போட்டு தட்டுமான்னு கேட்கும். ஸோ எனக்கு எப்பவுமே அக்கானா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு எந்த குறையும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு 4 அக்கா. ஸோ அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் போய் பேசுறது, அவங்க கூட இருக்க இன்ட்ராக்ஷன் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்த படம் இது. ஸோ படம் தயாரிப்பாளருக்கு ரொம்ப லாபகரமான படமாக இருக்குன்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். தான் பொறுப்பை உணர்ந்து, தான் இடத்த உணர்ந்து, நேசித்து ஒரு வேலையை செஞ்சாங்கன்னா நம்ம ரொம்ப அதுக்காக வந்து நம்ம அதை சூப்பர்வைஸ் பண்ணவோ இல்லாட்டி அது எப்படி வருமோ அப்படின்ட்டு நம்ம வந்து அதை பற்றி ஒரு பெருசாக கவலைப்பட தேவையில்லை. அந்த மாதிரி கடைக்குட்டி சிங்கம் ஸ்கிரிப்டுக்கு அதுவே தானாகவே எனக்கு இவங்கள்லாம் வேணும் அப்படின்னு அப்படியே கை அப்படியே விரித்து அணைச்சிக்கிட்ட மாதிரி இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருமே அந்த ஸ்கிரிப்ட் தானாக கூப்பிட்டு அழைச்சி அணைச்சிக்கிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். அதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே வந்து நான் நன்றி சொல்லும். ஒரு பெரிய ஒரு பாக்கியம் எனக்கு மாமா கூட வந்து ஒரு படம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். முதல் சம்பளம் அப்பா சொன்னாங்களே 10 ரூபா, அதில் 3 ரூபா எங்களுக்கு ஒதுக்கி கிருஷ்ணா ஸ்ட்ரீட்டில் சேட்டா கடைக்கு 3 ரூபா எங்களுக்கு ஒதுக்கி எங்களுக்கு அதில் வாங்கி கொடுத்தாங்க மாமா. அப்படியே இப்படியெல்லாம் ஒரு அழகான நிகழ்வு நடக்குதுன்னா அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்க. இந்த படத்தில் நிறையா சீனில் நிறையா நடிகர்கள், நிறையா நட்சத்திரங்கள் வந்து இங்கே கிளிசரன் இல்லாமல் அழுதுருக்காங்க, அவங்களோட உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது ரொம்ப ரேராக தான் நடக்கும். இந்த படத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்குன்னா அது உண்மையான உணர்வு, உண்மையான ஒரு வெளிப்பாடு தான் வந்து அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். ஸோ இந்த படத்தில் அந்த மாதிரியான காட்சிகள் வந்து அமைக்க முடிஞ்சது, அந்த மாதிரி காட்சிகளை பதிவு பண்ண முடிஞ்சது, அது அடிக்கடி நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த படத்தில் அப்படி நடந்திருக்குன்னு நினைக்கும் போது ப்ரொடியூசராக நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த படத்தில் இந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் நாங்கள் வந்து பதிவு பண்ணிட்டோம், ரெக்கார்ட் பண்ணிட்டோம், பிடிச்சிட்டோம், இதை வந்து எல்லாருக்கும் நாங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம்னு நினைக்கும் போது அது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக நான் அதை பார்க்குறேன்.